நம்ம மண் இருக்கு பார்த்தீங்களா, அந்த மண்ணுக்கு அவ்வளோ பவர் உண்டா, மண்ணை வச்சு என்ன வேணா பண்ணலாம். ஒரு இடத்த விற்கலை அப்படின்னா மண் எடுத்துன்னு சொல்லுவாங்க. அதே போல் வந்து ஒரு எல்லையில் பிரச்சனை இருக்குது உங்கள் குடும்பத்தில் அப்படின்னாலும் இந்த மண்ணுக்கு வேல்யூ உண்டு. மண்ணை நோண்டி எடுத்துன்னு வாங்குவாங்க, சில ஜோசிக்காரங்க சொல்லுவாங்க, சில சாமியாரங்க சொல்லுவாங்க, எல்லாம் வீட்டை பெருகி தள்ளியே கொண்டு வாழ அப்படின்னும் சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் உங்கள் ஏரியாவில் இருக்கிற மண் எத்தனை வாங்க, ஜனங்களை போட்டு என்னென்னவோ குழப்புவாங்க. இந்த மண் வச்சு என்னென்ன பண்ணலான்னா, பூமியில் இருக்கிற பிரச்சனையை கொஞ்சம் கொஞ்சமாக தீக்கலாம். இப்படிலாம் சொல்கிறதுனால நானும் கடவுள் இல்லை, பண்ணுறதுனால நீங்களும் கடவுள் இல்லை. உங்களுக்கு ஒரு ஹெல்ப்பு, இதனால் எடுக்க செல்ப்பு, சொல்கிறது சரியாக பண்ணலாட்டி நீங்கள் தான் பல்ப்பு. இப்போது நான் சொல்லக்கூடியது என்னென்னா, மண் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மண்ணை கொண்டு வந்து சில தெய்வங்கள் கிட்ட வைத்து வணங்க வேண்டும். வணங்கக்கூடிய முறைகள்லாம் உண்டு. அதனால் இந்த வணங்கக்கூடிய முறைகளை சரியாக பயன்படுத்தணும்னா விற்காத இடம் விற்கும். பூமியில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா பூமியில் பிரச்சனை தீரும். பூமியில் அடுத்தடுத்து காவு வாங்கிட்டே இருக்குது அப்படின்னாலும் அது சில அறிகுறிகள் காட்டும். உத்தர மாற்றி ஒருத்தர் உடம்பு சரியில்லாமல் படுத்த படிக்க ஆக்கிறதுக்கும் நிறைய சம்பந்தம் உண்டு. அதே போல் வந்து ஒருத்தருக்கு ஒரு வீட்டில் தொடர்ந்து ஆக்சிடெண்ட் ஆகுது, இல்லை ஒரு வீட்டில் அதிகப்படியான மரணம் நடக்குதுனாலும் அந்த மண்ணில் மிஸ்டேக் இருக்குதுன்னு அர்த்தம். அந்த மண்ணை வச்சு என்ன பண்ணணும், மண்ணை எடுத்து கொண்டு ஃபோன் பண்ணுங்க. பூக்கள் கூட நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றும். இந்த பூ சரியான பூ, இது வந்து வசீகர பூ அப்படின்னு இதுக்கு பேர். இந்த பூவை வைத்து கொண்டிருந்தால் வீட்டில் வந்து வசீகரம் என்பது ஏற்படும். இதை பொதுவாக வந்து பெரிய பெரிய தொழிலதிபர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து ஒரு பவுலில் தண்ணி வச்சுட்டு அந்த பூவை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. நீர் வந்து நீரும் பூவும் கலந்து இருந்தால் அந்த வீட்டில் வந்து ஒரு தெய்வ கடாட்சமான ஒரு விஷயங்கள் நடக்கும், நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் போகும். பெரிய பெரிய தொழிலதிபர்கள் பிஸ்னஸ் பண்ணுற எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே ஒரு பவுலில் தண்ணி வைப்பாங்க, அதில் இந்த மாதிரி பூக்களை போட்டு வைப்பாங்க. பூக்களும் நீரும் உங்களுடைய வாழ்க்கையில் பாசிட்டிவ் எனர்ஜியை தரும். வெட்டி வேறு வாசம், வாயு புள்ள கூசம், சொல்றத பேசும். இப்போ நான் வச்சிருக்கிறது காட்டு வெத்தலை அப்படின்னு இதுக்கு பேர். காட்டு வெத்தலை என்று அழைக்கிறாங்க. இது வந்து நிறைய காட்டு தேவதைகளுக்கு அம்மன்களுக்கு ஒரு வசிய பொருளாக பயன்படுத்துகிறாங்க. உங்கள் வீட்டில் யாராவது தொலைஞ்சு போயிட்டாங்கன்னா நீங்கள் ஜென்ரலான ஒரு வெத்தலை எடுத்துக்கணும். வெத்தலை எடுத்துக்கிட்டு நடு மதியம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல உங்களுடைய குலதெய்வத்தை நினச்சி கருப்பு கலர் மை போடணும். மை போடும் பொழுது உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு பொருள் தொலைஞ்சு போச்சு, இல்லை உங்கள் வீட்டில் யாராவது உறவுகள் தொலைஞ்சு போனாங்க, இல்லை பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்காங்க, பித்து பிடிச்ச மாதிரி இருக்காங்க அப்படின்னா சில நேரத்தில் இந்த வெத்தலை மயில காட்டி கொடுக்கும். உங்களுக்கு யார் வந்து சூன்யம் வச்சாங்க, யார் உங்களுக்கு எதிரின்றதை காட்டி கொடுக்கும். அப்படியேப்பட்ட அபூர்வ வெத்தலை இது, காட்டு வெத்தலை அப்படின்னு இதுக்கு பேர். இது வந்து எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரளா போன்ற வனப்பகுதிகளில் கிடைக்கும், தமிழ்நாட்டில் பெரிய பெரிய காடுகளில் சித்தர்கள் வாழக்கூடிய மலைகளில் கிடைக்கும். இந்த இலையை உங்கள் கையில் இருந்தாலே பெரிய அதிர்ஷ்டம். இது காட்டு வெத்தலை, எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இதிலேயே எல்லா காரியத்தையும் சாதிக்கலாம். தொலைந்த உறவுகளை கண்டுபிடிக்கலாம், தொலைந்த பொருட்களை கண்டுபிடிக்கலாம், உங்கள் வீட்டில் திருடு போயிருந்தால் யார் எடுத்தாங்கன்றதை கண்டுபிடிக்கலாம். இந்த வெத்தலை ஒரு மை வைத்து சில மந்திர கட்டுகள் சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக பலிக்கும். இந்த வெத்தலை உங்களுக்கு கிடைக்கடா, நீங்கள் புண்ணியப்பட்டு இருக்கணும். நீங்கள் போடக்கூடிய ஆடைகள் வச்சு கூட அன்றைய நாள் உங்களுக்கு முழு திருப்தியான நாளாக அமையும். என்னென்ன மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டோம்னா நம்ம லைஃப் பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக வந்து கருப்பாக இருக்கக்கூடியவர்கள் பிரைட்டான நிறத்தை, அதாவது கொஞ்சம் லைட்டான நிறத்தை விரும்புகிறாங்க. வெள்ளையாக இருக்கிறவங்க டார்க் நிறத்தை தான் விரும்புவாங்க. ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு போகிறீங்க, அந்த ட்ரெஸ்ஸு உங்களுக்கு வெற்றியை கொடுக்குதுன்னா அதே ட்ரெஸ்ஸை நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம். அதே நேரத்தில் இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸை மெயின்டைன் பண்ணாலும் உங்களுக்கு போகும் காரியங்கள் எல்லாம் வெற்றி அடையும். நிறைய மக்களால் இன்றைக்கும் இந்த ஆடைகளை வைத்து தான் தீர்மானிக்கப்படுகிறது. அதனால் பெரிய பெரிய விஐபிகள், அரசியல்வாதிகள், பிரபலமானவர்கள் எல்லாரும் பயன்படுத்தப்படக்கூடியது பார்த்திங்கன்னா, சென்டிமெண்ட்டாக ஒரு கலரை போட்டு போய் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு யார் உங்களை சொல்கிறாங்களோ அதுதான் வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகக்கூடிய கலர். தயவு செய்து தாடி முடி குடூறு மாதிரிலாம் இருக்காது, நீட்டாக ஷேவ் பண்ணிட்டு இருங்க, ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க.
உங்களுக்கு பல வகையான அற்புதங்கள் நடக்கும். ஏன்னா கூடுமானவரை மிகப்பெரிய பணக்காரர்கள் சேட்டுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தாடியே வைக்க மாட்டாங்க, எப்பவும் சேவ் பண்ணிட்டு அப்படியே நீட்டாக இருப்பாங்க. புத்துணர்ச்சியை தரக்கூடியது. முடிக்கும் வாழ்க்கைக்கும் நிறைய சம்பந்தம் உண்டா. முடி நீங்கள் வைக்க வைக்க சோகத்தின் அடையாளமாக மாறிவிடும். நீங்கள் இந்த மாதிரி சேவ் பண்ணிட்டு நீட்டாக இருந்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நம்மளையும் அறியாமல் ஒரு எனர்ஜி வரும், போகிற காரியங்களில் வெற்றி அடையும். பொண்ணு பார்க்கும்போது யாராவது தாடியோடு போயிருக்கீங்களா? கிடையாது இல்லை. வேலைக்கு போகும்போது யாரும் தாடியோடு போனதில்லை. ஆனால் இப்போ நிறைய யூத்துங்க தாடி தான் வைக்கிறாங்க. அந்த தாடி வைத்ததுக்கு பிறகு ஒரு பற்று இல்லாமல் செல்லே நோண்டிம்மா, யார் கூட பேச மாட்டான், ஒரு பற்று இருக்காது, பாசம் இருக்காது. எப்பவுமே தனிமையை விரும்புவாங்க தாடி வைத்தவர்கள். தாடிலாம் இல்லாமல் நீட்டாக இருந்து பாருங்கள். பொண்ணு பார்க்குற இடத்துலேருந்து, உங்களை பார்க்குற இடத்துலேருந்து, எல்லா இடத்துலையும் ஐஸ்வர்யம் கொட்டி கொண்டே இருக்கும். ஆண்களுக்கு அதிர்ஷ்டம் வேணும்னா சேவ் பண்ணி நீட்டாக இருங்க. உங்களுடைய உறவுகள் யாராவது உங்களை ஏமாற்றிட்டு போய் அவன் சந்தோஷமாக இருந்து அவனுக்கு தண்டனை வரணும்னு நினைக்கக்கூடியவர்கள் ஆக்ரோஷமான தெய்வங்கள் கிட்ட போகணும். ஆக்ரோஷமான தெய்வம்னா யார்? வாராகி, காளி. உங்கள் குல தெய்வம் ஆக்ரோஷமான தெய்வமாக இருந்தாலும் அதுவும் வேலையை காட்டும். என்னுடைய துயரத்திற்கு துன்பத்திற்கு காரணமானவனுக்கு இறைவா தண்டனைத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு முட்டை இருக்குது பார்த்தீங்களா, அந்த முட்டியில் ஒரு பேரை எழுதி, யார் ஆள் நீங்கள் பாதிக்கப்பட்டீங்க அவங்களோட பேர் எழுதணும். பேர் எழுதி நான் சொல்கிறபடி நீங்கள் செய்தீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களுக்கு இல்லை, உங்களை ஏமாத்தினவனுக்கு இந்த குலதெய்வமும் அதே போல் இந்த ஆக்ரோஷமான தெய்வமும் தண்டனை கொடுக்கறதுன்றது கன்ஃபார்ம். ஏதாவது டவுட்டுன்னா சாமியார்கிட்ட போகிறத விட எங்களை மாதிரி ஆட்கள் அட்வைஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்கக்கிட்ட போங்க, எளிதாக தீர்த்துருவாங்க. சாமியார்கிட்ட போனீங்கன்னா பல லட்சம், எங்ககிட்ட போனீங்கன்னா நிறைவேறும் நிச்சயம்.